வணக்கம். பாட் ஆஃப் கோல்டு சீரீஸில் இன்றைக்கி பாட் ஆஃப் கோல்டு ஊறுகாய் பார்க்க போகிறோம். பூண்டை விட ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ இந்த பூண்டை வந்து நல்லா அலம்பி நான் வந்து உரித்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய், கடுகு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், டேஸ்ட்டுக்கு உப்பு, அதுக்கப்புறம் நிறைய நல்லெண்ணெய், ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். கடைசியாக போட்டு இறக்கிறதுக்கு நாட்டு சர்க்கரை, வாசனைக்கும் கூலண்ட்டுக்கும் வெந்தயப்பொடி. ஜாஸ்தி போட்டுறாதீங்க, கசந்துரும். இப்போ இந்த பூண்டை ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து நைஸாக அரைக்காமல் க்ரஷ்டாக அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ கடாயில் வந்து நமக்கு தேவையான நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறது இல்லைங்க, கொஞ்சம் வந்து நான் சொன்ன மாதிரி கார்ன் ஆயிலோட தான் நான் எப்போவுமே ஊறுகாய் போடுவேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நிறைய பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. பெருங்காயமும் ஒரு உடம்புல இருக்கிற தேவையில்லாத வாயுவை வெளியில் எடுத்துரும், நீர் வாயு எல்லாம் போயிடும் இந்த பூண்டு ஊறுகாய் சாப்பிட்டிங்கன்னா. யூஸ்வலாக டு பி வெரி ஃப்ராங்க், எங்கள் வீட்டு பக்கெட் லிஸ்ட்டில் எவ்ரி இயர் இந்த பூண்டு ஊறுகாய்லாம் கிடையாது. இந்த பேண்டமிக் அப்புறம் தான் நான் இதை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு 2½ ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. விரதம் இல்லாத நாட்களில் நீங்கள் பூண்டு ஊறுகாவை தாராளமாக ஷெட்யூலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கடுகு வெடித்தோடனே நம்ம வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி வந்து அந்த விழுது போடுறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது ஒரு வரட்டு வாசனை வராமல் நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிடுத்துங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அது நன்னா வந்து இந்த எண்ணெயில் பொரியணும். எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த பூண்டு விழுதை போட்டுடலாம். ஓகே, இதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் பொரியிற அளவுக்கு கிளறி கொடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும், பூண்டு வாசனை போறவரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம பாட் ஆஃப் கோல்டு பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான உப்பை கம்மியாக போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கம்மி குவான்டிட்டி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த உப்பு போட்ட கையோடு வந்து வரமிளகாய் தூள் இல்லைனா ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இட்ஸ் ஆல்வேஸ் குளோபல் ரூல், எண்ணெய் காரப்பொடிக்கு மேலே போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல் அதில் விட்டுருங்க. இப்போ தான் நீங்கள் வந்து மினிமம் ஃப்ளேமில் அது நல்லா கொதித்து சுருளை வர வரலையும் நீங்கள் கலரிட்டுருக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து திறந்து கலருங்க. நான் இப்போ மூடி போட்டு மூடிட போகிறேன், நல்லா வெந்து சுருங்கிறதுக்கோசரம். ஸோ இப்போ இங்கே அதை பாருங்கள், இதை இடைவெளி விட்டு கலரிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பூண்டு ஊறுகாய் ஜம்மன் கொதிச்சுட்டு பாட் ஆஃப் கோல்டு ஊறுகாய், அந்த 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். ஓகே, 1/2 ஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டுக்கலாம். பொடி பார்த்துட்டு போடுங்க. ஆஸ் ஆல்வேஸ் எந்த பொடி போட்டாலும் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு எண்ணெய் கலரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கிடலாம். ஸோ நம்ம யம்மி டேஸ்டி பாட் ஆஃப் கோல்டு ஊறுகாய் இஸ் ரெடி டு சர்வ். சூப்பராக ஒரு ட்ரை பாட்டிலில் பாட்டில் பண்ணிவிடுங்க. 1 மந்த்லேருந்து 1½ மந்த்ஸ் வரலையும் கெடாமல் இருக்கும். நான் வந்து 1/4 கிலோ பூண்டை நல்லா தோலை உரித்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை வந்து வெந்நீரில் ஊற வச்சு திக்காக கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி, வெந்தயத்தை ட்ரை வானலியில் பரட்டிட்டு அப்படியே பொடிச்சு எடுத்துக்க வேண்டிதான். அப்புறம் நல்லா ஒரு குட்டி டம்ளர் நல்லெண்ணெய், அதோட நான் 1/4 டம்ளர் வந்து உங்களுக்கு கார்ன் ஆயில் சேர்த்துருக்குறேங்க. அப்புறம் கடுகு, பெருங்காயம், டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு. ஸோ வந்து இப்போது கடாயில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம் தாளிச்சுட்டு இந்த பூண்டை வந்து நல்லா 1:2 க்ரஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. அதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு அதில் இந்த கடுகு தாளிச்சுட்டு பெருங்காயம் போட்டு மஞ்சப்பொடி போட்டு மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போனோடனே இந்த அரைச்ச பூண்டை போட்டுட்டு அது நல்லா வதக்கணும். அது நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே அதில் 2½ ஸ்பூன் 3 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா அப்படி ரெட் சில்லி பவுடர் போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து மூடி வச்சு சிம்லேயே கலருங்க. கலரி சுருளை வரும்போது நம்ம வந்து வெந்தயப்பொடி 2½ ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு இவ்வளோ குட்டி கப் பாருங்கள் ஹார்ட் எதுக்கு வச்சுருக்கேன்னா
நான் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த 2 ஸ்பூன் வந்து நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு சின்ன கட்டி வெல்லம் நசுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா தளத்தளன் கலரி இறக்கிடணும். இதில் புளி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயம் கடுகு தாளித்த கையோட பெருங்காயம் போட்டு அதில் வந்து பூண்டை வதக்கிட்டு மஞ்சப்பொடி போட்டு பூண்டை வதக்கிட்டு அதில் வந்து வரமிளகாப்பொடி போட்டு அதோட காரல் வாசனை போனவுடனே கரைச்சி வச்ச அந்த ஒரு குட்டி எலுமிச்சை சைஸ் புளியை போட்டு உப்பு போட்டு நல்லா தளத்தளன்னு கொதித்த உடனே மூடி வச்சு கிளறிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 ஸ்பூன் வெந்தயப்பொடி 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லா கலரி இறக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு ஊறுகாய். இதை பாட்டில் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதுவரையிலையும் பூண்டு ஊறுகாய் பக்கெட் லிஸ்ட்டில் இல்லாதவங்க கூட என்ன மாதிரி அதை சேர்த்துக்கோங்க. இந்த பேண்டமிக்கில் நமக்கு இம்யூனிட்டியில் 1 வர்றது வந்து கார்லிக்னு சொல்கிறாங்க, கார்லிக் அண்ட் ஜிஞ்சர். ஸோ வந்து இப்போ இந்த பாட் ஆஃப் கோல்டு ஊறுகாய் வந்து இஸ் ரெடி டு பாட்டில், ரெடி டு சர்வ். டெய்லி வந்து எடுக்க முடியலன்னா கூட வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி ரைஸ், பரத்தாஸ், சப்பாத்திஸ், பிரெட், பூரி எது கூட வேணால் இது ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஹார்ட் ஆஃப் கோல்டுனே கூட ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இருதயத்துக்கு சரியான ஒரு சம அளவு உணவுகளை வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வந்து இப்போ இந்த கோவிடும் போது ஹார்ட் பேஷண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒபெசிட்டி, ஹார்ட் பேஷண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது வெயிட்டும் குறையணும், ஹார்ட்டும் சரியாக வச்சுக்கணும். அதே வந்து ஃபிசிக்கல் ஹார்ட் மாதிரியே மென்டல், சைக்கலாஜிக்கல், நம்ம தாட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒர்க்கில், பர்சனலில், எல்லா இடத்துலையும் எதுக்காக கனெக்ட் ஆகிறாங்கிற அந்த கோர் ஐடியாவை விட்டு மாறக்கூடாது, அச்சு பிச்சு நடந்துக்கக்கூடாது. அதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் கோல்டின் ப்ரொஃபஷன் அண்ட் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது பாட் ஆஃப் கோல்டு சீரீஸில் பாட் ஆஃப் கோல்டு ஊறுகாய் பார்த்துருக்குறோம். பவுல் ஆஃப் கோல்டு ஊறுகாய் வந்து அப்புறமா வரும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு வந்து எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து, நல்ல ஒரு ஜீரணம் சக்தி வாய்ந்தது, ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர், உடம்புல உள்ள வேண்டாத வாட்டர் எல்லாத்தையும் வந்து இட் வில் ட்ரெயின் அவே. ஸோ நல்லா இருக்கும் இது. பிபி கம்மி பண்ணக்கூடியது. உப்பு பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க. ஊறினப்புறம் ஒரு 2 டேஸ் ஊறணும் இந்த ஊறுகாய். ஊறினப்புறம் தான் எந்த ஊறுகாக்குமே உப்பு, காரம், உரப்பு எல்லாம் கரெக்டாக தெரியும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தயவுசெய்து பிஎம் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்வர், பிஎம் கிச்சன். மீண்டும் ஒரு பாட் ஆஃப் கோல்டு ஆர் பவுல் ஆஃப் கோல்டு ரெசிபியில் நாளைக்கு சந்திக்கலாம். தினந்தோறும் காலை அமீரக நேரம் 5 மணி, இந்திய நேரம் 6:30 மணி பாட் ஆஃப் கோல்டு பாட் ஆஃப் பவுல் சீரீஸில் ரெசிபிகள் வந்து டிஸ்பிளே ஆகிண்டே இருக்குது. அதை வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.